295 ஸ்கூல் கலர் ரெக்கக்னிஷன் ஸ்கூல் அதுல வந்து மதுரை திண்டுக்கல் தேனி மூணு மாவட்டத்திலையும் இருக்கு. இப்போ இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம மோஸ்ட் பேக்வேர்டு மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை கமிஷனர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஒரு இன்னைக்கு ஹாஸ்டல் பில்டிங்கு லேபு எல்லாத்தையும் பார்க்குறேன். இன்னைக்கு 12 இடத்துல பார்க்குறேன். என்னென்ன மாதிரி சீக்கிரமாக வேலை முடிக்கணும். அதான் சிஎம் உடைய இன்டென்ஷன் என்னென்னா முதலமைச்சருடைய இன்டென்ஷன் சீக்கிரமாக வேலை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட்டுக்குள்ளே அவங்க யார் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி இது நமக்கு 19 தேதி உள்ள முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லேபும் இந்த டாய்லெட்டும் கட்டுறாங்க 73 லட்சத்துக்கு. இதான் நம்முடைய கல்லறைக்கணும். இந்த ஸ்கூலில் முத்துப்பட்டி ஸ்கூலை பொறுத்த மட்டும்தான் தான் கனெக்டட் பில்டிங் இது அதான் கட்டுறோம். முதலமைச்சருடைய தொகுதியில் கட்டுறோம். அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது ஓப்பன் பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோட கலந்து பேசி முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுல டிஎன்சிக்கு வந்து இங்கே அந்த மூணு மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் கல்லர் சீரமைப்பு பள்ளி இதில் வந்து தான் நம்ம இப்போ பில்டிங்லாம் கட்டுறோம். அதில் மதுரை இன்ஸ்பெக்ஷன் சீக்கிரமாக முடிக்கிறது ஹைஸ்கூலோடு சேர்ந்து இருக்குது ஹாஸ்டலு எல்லாருக்கும். மாவட்ட நிர்வாகத்தில் அங்கே பேக்வர்ட் கிளாஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இங்கே டிஎன்சிக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கார். நம்ம கமிஷனர் இருக்காரு. எல்லாம் பார்க்குறாங்க. பழங்குடி மாணவர்கள் நம்மது இல்லை. அது தனி செப்பரேட் பார் ட்ரைபல்ஸ் அது தனி. மழைக்காலமாக இருக்குது. நிறைய பிற்படுத்தப்பட்டவர்களுடைய விடுதிகள் மாணவர்களுடைய விடுதிகள் வந்து பேருந்து விழுத மாதிரியான இருக்குது. அதுக்கு எதாவது அறிவுறுத்தல் நம்ம என்ன 45 கோடி நம்ம 15 கோடி எந்தெந்த விடுதிகள்லாம் ரிப்பேர் பண்ணுறோம் சார். எல்லாம் எல்லாம் சரி பண்ணிக்கிறோம். ரிப்பேர் பண்ணணும். நிறைய இடம் 1356 ஹாஸ்டலில் அதில் படிப்படியாக தான் ஒரு வருஷத்துக்கு விளவுன்னு இருக்கு. அந்த இப்போ நம்ம இருக்க காலங்களில் நிறையா வந்து வேலைகள் நடத்தணும்னு சொல்லி பிடபிள்யூ சொல்லியிருக்கான். முதல்ல 45 கோடி. ஆமாம் சார். இப்போ ஒரு 15 கோடி 60 கோடி தலைவர் கொடுத்துருக்காரு. எல்லா வேலையும் நடக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த சரியில்லாத கட்டடங்கள் ஏற்கனவே இருக்க கட்டடம் புதுசு கட்டடம் சில இடங்களில் கட்டடங்கள் இல்லை இழிஞ்சு விழுந்துருச்சு அதெல்லாம் புதுசாக கட்டுறான். ஆக இன்றைக்கி வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை வந்து பட்டியலின மக்கள் ஆதி திராவிட மக்கள் பழங்குடியினர் அரந்ததியினர் இவங்கெல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 88% இருக்காங்க. பேக்வர்டு கிளாஸ் பீப்புள் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் பீப்புள் எல்லாம் சேர்த்து எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க வந்து 88% இருக்காங்க. 10-12% தான் கொஞ்சம் அடுத்த கம்யூனிட்டி மற்றவங்க வருவாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய தான் இந்த ஹாஸ்டல் இந்த டிபார்ட்மெண்ட். இந்த 5 IAS ஆஃபீஸர் இருக்காங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் தான் இருந்தாலும் வேலைகள் வந்து சரியாக நடத்தணும். ஹாஸ்டல்லாம் கொஞ்சம் பழைய இதில் கவனிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்த போட்டு கவனிக்கிறான். நல்லா ஹாஸ்டல்லாம் கவனிக்கிறான். அதான் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. வேலைகள் முடிஞ்ச உடனே நல்லா வந்துடும். ஆமாம் இப்போ வந்து நம்ம 50 கோடிக்கு நம்ம சிஎம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கல்லர் ரெக்கலமெண்டேஷன் ஸ்கூலுக்கு நம்ம சிஎம் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து 50 கோடிக்கு கட்டடங்கள் திறந்திருக்காரு. கல்லர் சீரமைப்பு 45 கோடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 45 கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 15 கோடி கொடுத்துருக்காரு. எல்லாம் வேலை நடக்குது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே செலவுன்றோம். அதனால இப்போ வேலைகள் மதுரையில் இன்னைக்கு எவ்வளோ மதிப்பீட்டில் உள்ள கட்டடங்களை ஆய்வு பண்ண போகிறேன். 12 மொத்தம் சென்டர் போட்டிருக்கான். நான் செக்கானூரணியே அங்கிட்டு இப்போ கீழ்பட்டி பாப்பாப்பட்டி அந்த பக்கம்லாம் போகிறோம். போயிட்டு சாயங்காலம் எங்களுக்கு கமிதியில் எங்கள் தொகுதிகளுக்கு கூட்டம் இருக்குது. 6 மணிக்கு போவோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிப்போம். மேலூரில் பேக்வர்ட் கிளாஸ் ஹாஸ்டல் பார்க்குறதா இருக்கும். எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த பகுதியில் உள்ள சவுத்தில் உள்ளவங்களில் இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு அப்புறம் திருநெல்வேலி 26ஆம் தேதிக்கு மேலே போவேன். அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நான் இன்சார்ஜ் தலைவர் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த கலெக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இந்த ஏரியாவில் பார்ப்போம். இல்லை இதான் நடக்கிறது. உட்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உயர் மட்ட பொருளாதார ரீதியாக சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக இது சம்மந்தம் கிடையாது.
பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் உள்ள இடஒதுக்கீடு வந்து 69% திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்தாரு. அது அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து விட்டு கொடுக்கறது எங்கிற பேச்சே இல்லை. 69% இடஒதுக்கீடு எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்டு. சொல்லுங்க.